முதல்ல பேசும்போதே ரெண்டு வகையாக பிரித்து சொன்னீங்க. இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி அப்படின்னு வரும்போது அதில் இந்த மூச்சு திணறல் அது சார்ந்த ஒரு பிரச்சனையும் ஸ்லீப் டிஸார்டர் பற்றி சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இந்த ஸ்னோரிங் நம்ம அந்த குரட்டில் விடுறதெல்லாம் வந்து ஒரு ஹேபிட் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஃபீலிங்கில் இருக்கு. பட் நீங்கள் அது ஒரு டிசீஸ் அப்படிங்கிறீங்க. குரட்டை விடுறது தூங்கும் போதுங்கிறது வந்து அது ஒரு வியாதியா உண்மையிலேயே? இப்போ வந்து தூக்கும்போது ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சப்தம் இல்லாமல் நல்ல அமைதியான முறையில் தூங்கினாங்கன்னா அது ஒரு நல்ல தூக்கம். தூங்கும் பொழுது சப்தத்துடன் இந்த மாதிரி குரட்டை சப்தத்துடன் தூங்கினாங்க, தினந்தோறும் அவங்களுக்கு தூங்கத்தில் வந்து குரட்டை அதிகமாக வருது அப்படின்னா அது வந்து அது ஒரு வியாதி. நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது குரட்டை வந்தால் நல்லா தூங்குறாங்களே, நல்லா அவங்க கொடுத்து வச்சுக்கோங்க, நல்லா குரட்டை போட்டு நல்லா தூங்குறாங்க அப்படின்னு நினைப்போம். அது ஒரு தப்பான இது. குரட்டை போட்டு யாரெல்லாம் டெய்லி தூங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மூச்சுப்பாதை அடைப்பின் காரணமாக குரட்டை வருது. அதனால் அவங்களுக்கு தூங்குறதுக்கும் மூச்சு விடுறதுக்கும் போராடுறாங்கன்னு அர்த்தம், கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் தூக்கத்தில் குரட்டை வருதோ அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம், மூச்சுப்பாதையில் அடைப்பு இருக்குது. அது வந்து சிம்பிள் ஸ்னோரிங், சாதாரண குரட்டையாக இருக்கலாம். அது வந்து அலர்ஜியின் காரணமாக, இன்ஃபெக்ஷன் சைனஸ் அலர்ஜியின் காரணமாக இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற ஒரு சுவாச அடைப்பின் காரணமாக குரட்டை டெய்லி வரும். அவங்களுக்கு வந்து குரட்டை மட்டும் இல்லை, தூங்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு தூக்கத்துலேருந்து விழிச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப், தூக்கும் போது அவங்களுக்கு கெட்டுக்கிட்டே இருக்கும், தூங்க ஆரம்பிப்பாங்க, குரட்டை வரும், மூச்சு அடைக்கும், மூச்சு திணறி எந்திரிச்சிருவாங்க, இதனால் அவங்க தூக்கம் கெட்டுரும். இது நைட்டில் இந்த ஸ்லீப் சைக்கிள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும், குரட்டை விடுவாங்க, சப்தம் அதிகமாக இருக்கும், மூச்சு அடைக்கும், மூச்சு திணறி எந்திரிச்சிருவாங்க. இது வந்து ஒரு மேல் பகுதியில் உள்ள அப்பர் ஏர்வே அப்படிங்கிற ஒரு மூச்சு பாதையில் சுருக்கம் அடைப்பின் காரணமாக அந்த மூச்சுக்களை சுருங்கும்போது அந்த தசை வந்து தளர்ச்சி ஆயிரும். மசில்ஸ் வந்து ஸ்மூத் மசில், அப்பர் ரெஸ்பிரி ட்ராக்டில் வந்து ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் மசில்ஸ் மட்டும்தான் இருக்கும், அங்கே கார்ட்லேஜ் போன் எதுவுமே இருக்காது. அந்த தசை வந்து தளர்ச்சி ஆயிரும், லாஸ் ஆஃப் டோன் போகும்போது அந்த மசில் அந்த மூச்சுக்குள் பாதை குறுகிரும், ஒரு சில நேரத்தில் கம்ப்ளீட்டாக அடைச்சிரும். அப்படி குறுகி அடைக்கும்போது ஏற்படக்கூடியது தான் குரட்டை மூச்சு அடைப்பு அப்படிங்கிறது. இது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ், உடல் ரீதியாக உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு இது அதிகமாக வரும். 80% பார்த்தீங்கன்னா இந்த குரட்டை வியாதி ஸ்லீப் ஆப்னியா வந்து உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு வரும். 20% பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக அமைப்பு ஒல்லியாக தான் இருப்பாங்க, வெயிட் கம்மியாக தான் இருப்பாங்க, நார்மலாக தான் இருப்பாங்க, இந்த முக தாடை வந்து பின்புறம் போயிருக்கும், ரீட்ரோக்ராதியான்னு சொல்லுவோம், சின்ன ஒத்த நாடின்னு சொல்லுவாங்க, சின்ன தாடையாக இருக்கும். இவங்களுக்கு தூங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பின்பகுதியில் உள்ள மூச்சுப்பாதை வந்து குறுகலாகி அடைப்பு ஏற்படும், அதனால் அவங்களுக்கு தூக்கம் கெட்டுரும். இந்த தூக்கம் கெடுறதுனால பகலில் அவங்களால் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அவங்களால இருக்க முடியாது, ரொம்ப அசதியாக சோர்வாக திருப்பி தூங்கணும் போலேயே அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஆஃபீஸில் உட்காந்தாலும் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணாலும் அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ இதன் காரணமாக நாளடைவில் அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை, தூங்கும்போது மூச்சுக்குள்ள அடைக்கிறதுனால நிறைய பேட் ஹார்மோன் நம்ம சிஸ்டம்ல ரிலீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து நாளடைவில் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி, ஹை சுகர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சில பேர் தூக்கத்திலேயே உயிர் பயிற்சி, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, நல்லா தான் தூங்கிட்டு நைட்டில் குட் நைட் சொல்லிட்டு தூங்கினாங்க, பகலில் பார்த்தா அவங்க பெட்டில் வந்து டெட்டாக இருக்காங்க, உயிர் இல்லை. அந்த இதுக்கு வந்து இந்த ஸ்லீப் ஆப்னியா, தூக்கத்தில் சுவாசத்தடை, இந்த குரட்டை வியாதி உள்ளவங்களுக்கு திடீர் மரணம் தூக்கத்தில் ஏற்படும். ஸோ இது வந்து முற்றிலுமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வியாதி. உடம்பு எடை அதிகமாக இருந்ததுன்னா எடையை குறைக்கணும். இது வந்து சுவாசத்தடை இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உடல் பருமனாக இருக்காங்க, இல்லை பருமன் இல்லாமல் இருக்காங்க, தொடர்ச்சியாக குரட்டை வருது, பகலில் சோர்வாக இருக்காங்க, பகலில் தூக்கம் தூக்கமாக வருது, இதை மட்டும் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு ஸ்லீப் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது நைட்டில் தூங்கும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. அந்த ரெக்கார்டிங்ஸில் அவங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குது, குரட்டை எப்படி இருக்குது, சுவாசம் எப்படி இருக்குது, மூச்சுப்பாதை அடைப்பு எப்படி இருக்குது, ஆக்சிஜன் குறைபாடு இருக்கா இல்லையா, எத்தனை தடவை தூக்கத்தில் மூச்சு தண்ணி இருக்குதுன்னு அந்த ரெக்கார்டிங்ஸ் நாங்கள் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸ்லீப் டெஸ்ட்டில் எங்களுக்கு பகலில் அந்த கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் தூக்கம் எப்படி இருந்தது, சுவாசம் எப்படி இருந்தது. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதி இருக்கா இல்லையா உறுதிப்படுத்திட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுத்தால் தான் மற்ற பெரிய வியாதிகள், இந்த மூச்சுக்குள் அடைப்புனால மாரடைப்பு, மூளையடைப்பு, பக்கவாதம், கேன்சர், ஆக்சிடென்ட்டு, பகலில் சோர்வு, மேல்நாடுகளை பார்த்திங்கன்னா இந்த குரட்டை வியாதினால் நிறைய வந்து ஃபேமிலி செப்பரேஷன்ஸ், டைவர்ஸ். ரீசன்ட்லி மேரேஜ் ஆகிருக்கும், ஒரு 1 week 10 days 1 monthly டைவர்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. கேட்டால் அது வந்து எங்களுக்கு குரட்டை ஜாஸ்தியாக இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இன்டெரக்ட்லி இட் அஃபெக்ட் செக்ஸுவல் லைஃப் ஆல்சோ, லாஸ் ஆஃப் லிபிடோ, செக்ஸுவல் இன்ட்ரெஸ்டே போயிடும் அவங்களுக்கு, இதனால் நிறைய டைவர்ஸ் ஆகுது. ஸோ இது மட்டுமின்றி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், கோ பேசஞ்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அவங்களே தட்டி எழுப்பி விட்ருவாங்க, சார் என்ன சார் இப்படி தூங்குறீங்க, இப்படி குரட்டை போட்டு தூங்குறீங்க, எனக்கு எங்களால் தூங்கவே முடியலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த குரட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு வியாதி. யாருக்கெல்லாம் தொடர்ச்சியாக குரட்டை இருக்கோ அவங்களுக்கெல்லாம்
இந்த ஸ்லீப் டெஸ்ட் அப்படிங்கிற பரீட்சை பண்ணி ஸ்லீப் ஆப்னியா இருக்கா இல்லையா, இந்த தூக்கத்தில் சுவாசத்தடை இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் மற்ற பெரிய வியாதிகள், உயர் ரத்த அழுத்தம், ஹை பிபி, சுகர், டயபெட்டீஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, திடீர் மரணம், இந்த வியாதிகள்லாம் வராது. ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இப்போ உடல் பருமனாக இருந்தால் உடல் பருமன் குறைக்கணும். ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நைட்டில் தூங்கும்போது ஒரு சிபேப், சிபிஏபி அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது நைட்டில் தூங்கும்போது அந்த மாஸ்க் போட்டு அவங்க தூங்கிடணும். மாஸ்க் போட்டுக்கிட்டாங்கன்னா ப்ரெஷரில் வந்து காற்று அவங்களுக்கு தொடர்ச்சியாக உள்ளே போகும்போது மூச்சுப்பாதை வந்து குறுகலாகாது, எப்போவுமே விரிஞ்சு டைலட்டிவாக இருக்கும். ஸோ மூச்சுப்பாதை சுருங்காமல் அந்த மிஷின் பார்த்துக்கணும், சிபேப் அப்படிங்கிற மிஷின் வந்து பார்த்துக்கணும். அந்த மாஸ்க்கை டெய்லி போடணும். சைட் பை சைடு அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு ஹார்மோன் குறைபாடு இருந்தால் அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். உடல் பருமனாக இருந்தாங்கன்னா வெயிட்டு குறைக்கணும். ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒருத்தர் வராரு இப்போது 130 கிலோ 120 கிலோ இருக்காங்க, ரொம்ப உடல் பருமனாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு சில அறுவை சிகிச்சை இருக்குது. அந்த அறுவை சிகிச்சை மூலமாக உடல் எடை குறைக்கும்போது, ஒரு 30-40 கிலோ குறைக்கும்போது அவங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதி மறையக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட். ஸோ குரட்டை அப்படிங்கிறது சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா குரட்டை வியாதி வந்து ரொம்ப காமனாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டும் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு, ஸ்லீப் டெஸ்ட்டு. அது நைட்டில் தூங்கும்போது அவங்க வீட்லேயே, பேஷண்ட் வீட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். தூக்கப்பரீட்சை வந்து ஸ்லீப் டெஸ்ட் வந்து பேஷண்ட் வீட்லேயும் நம்ம டெக்னீஷியன்ஸ் போய் அட்டாச் பண்ணிட்டு அவங்க வந்துருவாங்க. டெக்னீஷியன் அவங்க எப்போ தூங்கினாலும் தூங்கலாம், இல்லை அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்துக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம், நார்மலாக தூங்கும்போது தூங்க வேண்டியதான். காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு டாக்டர் கிளினிக்கில் வந்துட்டு ஆஃபீஸில் அதை நம்ம கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் எந்த வியாதி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்தாங்கன்னா மேஜர் டிசீஸ், லைஃப் த்ரெட்னிங் ப்ராப்ளம், சடன் டெத், தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் பிரிகிறது, ஹார்ட் அட்டாக் வர்றது, ஸ்ட்ரோக் வர்றது, ஹை பிபி வர்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து முழுமையாக வந்து கட்டுப்படுத்திடலாம். ஸோ இந்த குரட்டை வியாதி, மூச்சுக்குள் அடைப்பு வியாதி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வியாதி. இது வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, இது நம்ம டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா மேஜர் ப்ராப்ளங்கள் வராமல் நம்ம வந்து அவங்க லைஃப்பை நல்லபடியாக பாதுகாத்துக்கலாம்.